நான் சுட்டுட்டு இருக்கும் போதே என் பையன் மூணு சாப்பிட்டான். இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஆமாங்க, ராகி எடை தான் செஞ்சு காட்ட போறேன். உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். இதே மெத்தட்லயே செஞ்சீங்கன்னா யார் வேணாலும் சாப்பிடலாம், ஈவன் டயட் பண்றவங்க கூட சாப்பிடலாம். இதுல ஒன்னே ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதும், 3 மணி நேரம் பசி கட்டும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காம ஆட்கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்னே ஒன்னே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ராகி எடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ராகி மாவு பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, இந்த கப்ல 2 கப் நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்க கப்ல எடுக்கணும்னு கிடையாது, சாதாரணமா வீட்டுல இருக்கிற எந்த கிண்ணத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். இதோடயே ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கங்க, ஒரு கைப்பிடி முருங்கை இலையும் எடுத்து வச்சிருக்கங்க. ராகி எடையில முருங்கை இலை போட்டு சுட்டா ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். முருங்கைக்கீரையிலயும் நிறைய சத்து இருக்கு, அதே மாதிரி கேரட்லயும் இருக்கு, சோ ராகி மாவுலயும் இருக்கு. இதெல்லாம் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப மீதி தேவையான பொருட்களும் போட்டுடலாங்க. 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதோடயே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் தாங்க போடுறேன், நீங்க நார்மல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். சின்னதா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து துருவி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இஞ்சி போடும் போதும் நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும், அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பாருங்க, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா வேணாம், 10 வெங்காயம் போட்டீங்கன்னா போதும். பாருங்க, இதுல முக்கியமான ஒரு பொருள் நம்ம போடணும், அதாவது பிளாக் சீட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை தமிழ்ல ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, அதாவது ஃபோலிக் ஆசிட் இருக்கு, அது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடலாம். அதே மாதிரி இதை நம்ம கன்சியூம் பண்ணும் போதும் முடி சூப்பரா வளரும். இதை நீங்க தொடர்ந்து எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப இதுவும் இதுலயே போட்டுக்கலாங்க. இதை நீங்க பொடியா பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல முழுசா வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்க, இதோட 3 டீஸ்பூன் தயிரும் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். தயிர் ஊத்துறது ஆப்ஷனல் தான், இருந்தா ஊத்துங்க இல்லைன்னா பரவாயில்ல. பட் இது ஊத்தும் போதும் அடை நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விடணும். 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடணும், ஒரே அடியே விடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நான் 1 கப் தண்ணி எடுத்தேன், 3/4 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கோம். ஸோ 3/4 கப் தண்ணியே போதும் இந்த 2 கப் மாவுக்கு. இனிமேல் நமக்கு தண்ணி தேவைப்படாதுங்க. இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் பாருங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. சப்போஸ் 10 இல்லைனா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இந்த தேங்காய் எண்ணெய் போடும் போதும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், சுவையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் டயட் பண்ணுறவங்களா இருந்தால் சுடும் போது எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை, இந்த எண்ணெயே போதும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சாச்சிங்களா? எந்த சைஸுக்கு நமக்கு அடை வேணுமோ அந்த சைஸுக்கு இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா மாவும் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது அடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, அடை தட்டுறதுக்கு நான் ஒரு இலை எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் கூட தட்டலாம், இல்லைன்னா டைரெக்டாக தோசைக்கல்ல வச்சும் தட்டிக்கலாம். ஒரே ஒரு ட்ராப் நான் இதில் நெய் விட்றேன், நீங்கள் எண்ணெய் கூட வேணால் விட்டுக்கலாம். இதை அப்படியே தேய்ச்சி கொடுங்க. இலையில ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இந்த அளவுக்கு தடவி கொடுத்தா போதுங்க. நம்ம உருட்டி வச்ச உருண்டையே இதிலே வச்சிடலாம். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே தட்டிக்கோங்க. அடை ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது, அதே மாதிரி ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது. லேசான ஒரு திக்னஸோடு தட்டிக்கணும். கை விரலை தண்ணியில் தொட்டு நினச்சி கூட இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு தட்டிக்கிட்டா போதும், இனிமேல் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, அடை சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இந்த அடையை பொறுத்த வரைக்கும் தோசைக்கல்லையே சுடணும்னு கிடையாது, இந்த மாதிரி பேன்லேயும் நம்ம சுடலாம். 1 ட்ராப் நெய் போட்டு அப்படியே தொடச்சி கொடுக்குறேன் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக.
पैन नल्ला सूडाइडची तट्टी वच्चाडे इदिले पोट्टुक्कलांग इदु पारुंगा इदि मुल्ले इरुंगा मिधमान अनल वे वेग वो रोम अनल वा अड़ेल तीजन अब वेगटेंगे कुछ सेवंप नम्बर तिरपी कुकल ना अनल मीडियम वे वो उपड़ी अद्क वो पर ना अड वेग आरमचर इतपी कुला ओर अब लेसा अलती को ना इन एनये अभी डयट पड़ेवरा एव इं अड अब ड्रई आम நல்ல மினி மினினு இருக்கு அதுக்கு காரணம் நம்ம மாவு பிசையும்போதே எண்ணெய் போட்டோம் இல்லீங்களா அதனால தான் இந்த ஸ்டேஜ்ல ஆயில் விருப்பப்பட்டு போறவங்க போட்டுக்கலாம் ஜஸ்ட் நான் அப்படியே 2 3 டிராப் நெய் விடுறேன் இது என் பையனுக்காக பண்றேன் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க இன்னும் 2 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க அப்படியே எல்லா இடமும் பரவற மாதிரி தேய்ச்சு கொடுங்க रागी अडना इप्पडि हेल्तिया इरुक्कणुंगा एर्कनवे अंद पक्कम वेंददा आनालो रेंडु वाटी नम्म तिरुप्पि तिरुप्पि पोट्टु एडुक्कणुम इप्पो तिरुम्बवुम इंद पक्कम तिरुप्पि पोडुरेंगे ना 2 टाइम्स वेग वेक्किरेन ओव्वोरु पक्कमुम पारुंगे इप्पो रेंडु पक्कमुम नल्ला वेंदिरुच्चु इप्पो अडैय एडुत्तल्लांगे इदे मादिरि मीदि इरुक्किरद सुट्टु एडुत्तुक्कलांगे इदु मादिरि कैयिले एडुत्तु वेणालुम पोट्टुक्कलांगे பாருங்க அப்படியே பர்ன் ஆன மாதிரி இருக்குல்ல அந்த முருங்கை இல இந்த அளவுக்கு வேக விடணும் ஆனா கம்மியான அளவுல தான் வேகணும் அவ்வளவுதாங்க எல்லா ராகி அடியும் சுட்டாச்சு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டு இனிமே நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க வேண்டியதாங்க சூப்பரா நம்ம ராகி அடை ரெடி ஆயிடுச்சு சோ இப்ப சாப்பிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் वीडियो ना इन अलव प्लीज अलो पड़ूंग मेन मेसमोद तीसर अधिकम ऊतीटादी अंज कुछ तनी तेलीव पेसू ऐना अड़य पर कटिया अस्ट ना अदक रोम कटिया तटनिंग इप्ली वेप ना इन पद पेसेजी काटनों पदेजिको अदमारी ना वो मुरकी पटर उल्ला कंपा मुरकी कईम को सपोज उंग मुलना करवे ना पड़िया कट पड़ी पटकल पाती ना कैरट तुरटर ईवन नहीं वंड्रिका कूड़े तुरल सो इतमी नम्बर ओन ईडिया तारी नम क्रियाेटिव मतिकल इतमारी टेस्टा से वाणा मुख्य इन विषय पाती डयट पड़ेवें सपा डयबटी सपा उर सर पर्टिकुला कैटरिंग डयबटीसवे सापी रागी वेटटी एदे उमारी नया पे डयटो कैटरिंदी अका डयट रेसीपी से सो इन से मारे इे सईजुकी रे सड़ा अद्क मेल सापी ना इनकी से रोम रोम चिना सईजा अदा और अपना सईजा पटर सो इत रे सापड़ो अद्क मेल साप्टीन उंगल्क कैलोरीस अधिकमा वेट लॉस आगे वेट मेंटेन मट्टुम आगुम सो एप्पयुमे नम्म वेट लॉस पण्णुम्बोधु अधिकमान क्वांटिटी एडुत्तुक्क कूडादु रोम्ब कम्मिया एडुत्तुक्कणुम इप्पो ना एन्ना सोल्लणुम प्लीज अदै अप्पडिये फॉलो पण्णुंग इनिमे एप्पडि इरुक्कुन्नु टेस्ट पार्त्तिडलांग इंद अडैय पोर्त्तवरैक्कुम नल्ला सुड सुड साप्पिडुंग सेम्मैया इरुक्कुम ना सुट्टुट्टु इरुक्कुम्बोधे एन् पैय्यन् मूणु साप्पिट्टान् उंगल्क्काग इन्नैक्कु ना पूंडु ऊर्गाय वच्चि साप्पिट्टु काट्टुरेन् நம்ம சேனல்ல பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் ரெசிபி போட்டுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் சும்மா சாப்பிட்டு காமிச்சறேன் ஆஹா என்ன ஹெல்தியான ரெசிபிங்க செம்மயா இருக்குங்க ராகில சுட்டது தான நம்ம சாதாரணமா நினைச்சிர கூடாது ரொம்ப ருசியா இருக்கு நல்லா பாருங்க இப்படி சூப்பரா வேக வைக்கணும் அங்க தான் இருக்கு ருசியே இந்த முருங்கை தழை தான் அப்படியே சுட்ட மாதிரி இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் ईवन पूंड कूड़े इे तटी पटकल तोलोड़ तटी पड़ेंगे अद्क चांस से पांग चू सापा ऋषि या पयान भयंर ऋषि कत्व नल्ला सापड़ा सोनों इनकी सापटरकान रोम पिछड़ी सामा सेम टेस्टम अब इन कुछ इत पू तोट सापर सेम पूर्ग अयो
சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சப்போஸ் நீங்க டயட் இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா ஊறுகாய் தொட்டு சாப்பிடாதீங்க, அது உங்க டயட்டையே கெடுத்துரும். சூப்பரா இருக்குங்க, மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சீ யூ, பை பை, லவ் யூ ஆல்.